ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் சுவையான இனிப்பு பிடிக்கட்டு எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் செய்கிறப்ப நல்ல மிருதுவான பூ போன்ற சாஃப்டான கொழுக்கட்டையை ஈஸியாக செய்யலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவில் இன்றைக்கி பிடிக்கொழுக்கட்டை செய்கிறேங்க. இப்போ அதுக்கு முக்கால் கப் அளவு பொடித்த வெல்லம் சாஸ்பேனில் சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதுங்க, பாகு பதெல்லாம் தேவையில்லை. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு ஃப்ரை பண்ணை சூடு பண்ணியிருக்கேன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து இந்த நெய்யிலே வறுத்துக்கலாம். இது லைட்டாக செவந்து வரட்டுங்க, ரொம்பவும் செவந்துட வேண்டாம், லைட்டாக செவந்தால் போதும். இது மாதிரி லைட்டாக செவந்ததும் இப்போ இதில் அரைக்கப்பளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் மாவு எடுக்கிறோம், அதே கப்பால் அரைக்கப்பளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலந்துக்கலாங்க. இந்த தண்ணியிலே பாசிப்பருப்பு ஒரு நிமிஷம் வேகட்டும். இதை அப்படியே ஒரு கிட்டில் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம வறுத்துட்டு சேர்த்ததுனால உடனே பாசிப்பருப்பு வெந்துடும். ஒரு பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு வெந்த பிறகு நம்ம இதோட கரைய வச்ச வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். முக்கால் கப் பொடித்த வெள்ளமும் ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்த்து கரைய வச்சுருந்தோம், அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நல்லா தண்ணி கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் இதில் ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு, வறுத்த பச்சரிசி மாவு தாங்க சேர்க்குறேன். நீங்கள் கடையில் வாங்கின பேக்கெட் மாவாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு கப் அளவு செய்யலாம், நல்லா சாஃப்டாக சுவையாக கிடைக்கும். இப்போ மாவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நீங்கள் கலந்தீங்கன்னா கட்டிப்படாதுங்க, நல்லா கரண்டியால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். இப்போ அரிசி மாவு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து சாஃப்டான பதத்து கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் பாருங்கள். நல்லா வெந்து நல்லா திக்காக எடுத்து பாருங்கள். மாவு நல்லா சாஃப்டான பதத்தில் வெந்து கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு மாவு திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரைக்கப்பளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நான் அரைக்கப்பளவு சேர்க்குறேங்க, உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் இன்னும் கூட கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம், எல்லா இடம் பரவற மாதிரி. அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துங்க. அந்த சூட்டோடு நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து கிண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டி வேண்டிய மாவை ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை இறக்கி ஆற விட்டுடலாம், லைட்டாக ஆறட்டும். இது மாதிரி லைட்டாக ஆறனதும் நல்லா சாஃப்டாக மாவு வெந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் தான் கொழுக்கட்டி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு லைட்டாக ஆறி எடுத்துங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டையாக உருட்டி விரலால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி. இது மாதிரியே மாவு எல்லாத்தையும் கொழுக்கட்டியாக பிடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு கப் அரிசி மாவில் 25 கொழுக்கட்டை கிட்ட கிடைக்குங்க, எல்லாருமே சாப்பிட்லாம், நல்லா சுவையாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ மாவு எல்லாத்தையும் இது மாதிரியே கொழுக்கட்டியாக பிடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நான் இட்லி கடாயில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன், தண்ணியும் சூடாகிடுத்துங்க. இப்போ இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் நம்ம பிடிச்சு வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் வரிசலாக அடிக்கிடலாம். நம்ம ஏற்கனவே மாவை வேக வச்சிட்டோம், அதனால் ஒரு 8-10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். அதுலேயே நல்ல சாஃப்டாக பூ மாதிரி நம்மளுக்கு கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் இது மாதிரி அடிக்காச்சு. இப்போ இட்லி கடாயை மூடிடலாம். மூடிட்டு இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்துட்டான் திறந்து பார்த்துக்கலாங்க. 10 நிமிஷத்தில் சட்டுன்னு சுவையான சாஃப்டான பிடி கொழுக்கட்டை ரெடி. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருந்தாலே கொழுக்கட்டை வெந்துடுத்துங்க. நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஒன்று புட்டு காட்டுறேன்.
இதே அளவுகளோடு இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா பூ மாதிரி சாஃப்டான பிடிக்க வைக்கிட்டே நீங்களும் ஈஸியாக செய்து அசத்தலாம். நல்லாவே சாஃப்டான இனிப்பு பிடிக்க வைக்கிட்டே 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை சுட சுட பிளேட்டில் எடுத்து வச்சு பரிமாறலாம். இந்த சுவையான இனிப்பு பிடிக்க வைக்கிட்டே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.